ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பானது ADHD, அட்டென்ஷன் டிஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அண்ட் ADD. ADD அப்படின்னா அட்டென்ஷன் டிஃபிசிட் டிசார்டர். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வரலாம், அல்லது ஒரு சிலருக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு அட்டென்ஷன் டிஃபிசிட் டிசார்டர் மட்டும் இருக்கும். ADDயும் இருக்கலாம், ADHDயும் இருக்கலாம். நம்ம தமிழில் சொல்லப்போனால் கவனக்குறைபாடு மற்றும் அதீத செயல்பாடு. ADHD அட்டென்ஷன் டிஃபிசிட் கவனக்குறைபாடு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அதீத செயல்பாடு. அதாவது இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காந்துருக்க மாட்டாங்க, துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பொருள் கையில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பொருளை ஒரு 10 நிமிஷத்தில் உடச்சிட்டு, 10 நிமிஷன்றதே அதிகம், 2-3 நிமிஷத்துலேயே உடச்சிட்டு அடுத்த பொருள் வேணும்னு கேட்பாங்க. நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, நம்ம கூப்பிட்டா உடனே திரும்பி கவனிக்க மாட்டாங்க. கிளாஸ் ரூமில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது ஒரு கஷ்டம். கிளாஸ் ரூம்லன்றது மட்டுமே இல்லை, வீட்லேயும் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க, அவங்க எப்பயுமே ஓடிட்டுருப்பாங்க. நடந்து போய் செய்ய வேண்டிய விஷயங்களை கூட அவங்க வந்து ஓடி போய் தான் செய்வாங்க. அடுத்தது வந்து அவங்க தனிமையான உலகத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே எடுத்து வச்சு அவங்களே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற குழந்தைங்க கூட மிங்கிள் ஆகிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில ADHD குழந்தைங்க வந்து அடுத்த குழந்தைங்களை துன்புறுத்துறது, அதாவது அடிக்கிறது அல்லது அவங்க விளையாட்டு பொருளை பறிக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளில் வந்து இருப்பாங்க. அண்டு இவங்க தூக்கத்துலேருந்து எழுந்திருச்சாங்க அப்படின்னா உடனே, அதாவது தூக்கத்துலேருந்து விழிச்ச அடுத்த செகண்டே வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அதாவது எழுந்திரிச்சு அவங்க பாட்டு கடகடன் வேலையை பார்ப்பாங்க, தூங்கி எழுந்திரிச்ச குழந்தையா இது அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதே விளையாடிட்டே இருப்பாங்க, வலுக்கட்டாயப்படுத்தி தூக்க வச்சா தான் அவங்க வந்து தூங்குவாங்க. பொதுவாக ADHD பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இவன் ஒழுங்காக கவனிக்க மாட்டேன்றான், ஒழுங்காக எழுத மாட்டேன்றான், ஒரு இடத்துல உட்காந்து படிக்க மாட்டேன்றான், ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றான், துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருக்கான், ரோட்டில் போனால் கூட கையை விட்டுட்டு ஓடுறான், கிளாஸ் ரூமில் உட்கார மாட்டேன்றான், கிளாஸ் ரூமில் படிக்க மாட்டேன்றான், டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த குழந்தையை கிள்றது அல்லது அடிக்கிறது, அடுத்த குழந்தைங்களை பொருளை வந்து எடுக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதில் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து துருதுருன்னு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, அதே சமயம் ஸ்கூல் போயாச்சுன்னா சைலண்ட்டாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க. ஸ்கூலில் வந்து மிஸ் சொல்கிறதே எல்லாமே ஒழுங்காக கேட்பாங்க. ஆனால் திரும்ப வீட்டுக்கு வந்தவொடனே அல்ல தெரிஞ்ச இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாறுபட்ட அறிகுறிகள் கூட இந்த ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களுக்கு இருக்கலாம். ஓகே, இந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை எந்த ஒரு முக்கியமான காரணமும் ஹைப்பர் ஆக்டிவ் வந்து கண்டுபிடிக்கப்படலை. ஒரே ஒரு ரிசர்ச் மட்டும் என்ன சொல்லுதுன்னா, பிரெயினில் உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், எலக்ட்ரான் அண்ட் நியூரான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின், நம்ம மூளையில் உள்ள எண்ணங்கள் செயல்பாடுகள் இருக்குது, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ADHD பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா, நாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலை வந்து அப்போ சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நாம் கேட்காத சமயத்தில், சம்மந்தமே இல்லாத நேரத்தில் நாம் கேட்ட கேள்விக்கான பதிலை வந்து தெளிவாக சொல்லுவாங்க. இவங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கிரகிச்சிக்க முடியும். அதாவது ஒரு படிக்க சொன்னாலோ ஒரு விஷயம் சொன்னாலோ ஈஸியாக வந்து இது பண்ணுவாங்க. இப்போ டிவியில் ஒரு பாட்டு பார்க்குறாங்கன்னா அந்த பாட்டை வந்து அச்சரம் பசகாமல் வந்து அவங்களால பாட முடியும். ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அந்த விஷயத்தை வந்து அவங்களால தெளிவாக வந்து திரும்ப சொல்ல முடியும். ஆனால் நாம் கேட்கும்போது சொல்ல மாட்டாங்க. நம்ம சம்மந்தம் இல்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் பேசும்போது, அம்மா நீ அதை கேட்டி, அப்பா நீ இதை கேட்டி அப்படின்னு தெளிவாக பதில் சொல்லுவாங்க. அண்டு அவங்க பாட்டு விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்றதை வந்து அவங்க கவனிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம பக்கம் அவங்க அட்டென்ஷன் வந்து இருக்காது. நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பாக சொல்கிறோம் அப்படின்னா அந்த தப்பை ஆனால் தெளிவாக திருத்துவாங்க. ஸோ இவங்களுடைய ஞாபக சக்தியானது அதீதமாக இருக்கும். அடுத்தது ஹேண்ட் ரைட்டிங், உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து எழுத சொன்னால் எழுதவே மாட்டாங்க. அவங்கள எழுத வைக்கிறது படிக்க வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் படித்தாங்க அப்படின்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஓகே, இந்த அட்டென்ஷன் டிஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து பேரண்டல் கவுன்சிலிங், உங்கள் குழந்தையை நீங்கள் சரியான வகையில் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து சைல்டு கவுன்சிலிங், சைல்டுக்கு வந்து நம்ம அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறதுனால மோஸ்ட்லி எந்த ஒரு யூஸும் இல்லை. பிஹேவியர் தெரப்பி நம்ம கொடுக்கலாம். அண்டு நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள், கான்ஸ்டியூஷனல் அண்ட் சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து ADHDக்கு நல்லாவே வேலை செய்யும். ஸோ உங்கள் குழந்தை ADHDனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அல்லது ADD அட்டென்ஷன் டிஃபிசிட் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தயங்காமல் ஒரு உளவியல் ஆலோசகர் மற்றும் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி நல்ல ஆலோசனை பெற்று ப்ராப்பரான ஹோமியோபதிக் மெடிசன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ADHD பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். நன்றி, வணக்கம்.